एक्साप्ल सेवन पॉइंट फैटिकली फिक्सडफ फ्रम दि टू रीच आफ फीट इन टी सेकंडवल टीना एस ओके हंड्रड्डी एटी मैनस्टीन टी स्कॉर्स डिस्टन को हईट ஓகே அந்த லென்த்தை கொடுத்துருக்காங்க எஸ் ஈக்குவல் டு ஒன் டுவெண்ட்டி எயிட் டி மைனஸ் சிக்ஸ்டீன் டி ஸ்கார் அப்புறம் கொஸ்டின் என்னென்னா கம்ப்யூட்டி மேக்ஸிமம் ஹைட் தி போர்டிக்கிள் மூர் ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ ஹைட்டு போயிருக்கும் அப்புறம் வாட்ஸ் த வெலாசிட்டி வெண்ட போர்டிக்கிள் கிட்ட கிரவுண்ட் ஸோ தரையை டச் பண்ணும்போது வெலாசிட்டி என்னவா இருந்துச்சு ஓகேயா ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம கொடுத்துருக்க எஸ்ஸை எழுதி அந்த டிஸ்டன்ஸ் ஓகே அந்த ஹைட்டு எழுதி அதை வந்து ஒரு க டிஃப்ரெண்ட் வெலாசிட்டியும் ஆக்சிலரேஷனையும் கண்டுபிடிச்சிருவோம் ஓகே அப்படின்னா ஸோ ஆக்சிலரேஷன் வேண்டாம் வெலாசிட்டி மட்டும் போதும் ஓகே அங்கே ஸோ அப்போ வெலாசிட்டியை கண்டுபிடிச்சிருவோம் இப்போ எஸ் எஸ்இக்குவல் டு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் டி மா சிக்ஸ்டீன் டி ஸ்கார் எஸ் ஆஃப் டீன்னு எழுதுனேன்னா ஓகே எப்படி எழுதுனாலும் ஒன்றும் இல்லை அப்புறம் வெலாசிட்டி வெலாசிட்டினா பி ஈக்குவல் டு எனது டிஎஸ் பை டி அப்போ ஒரு டிஃப்ரென்சேட் பண்ணுவோம் எல்லா சிட்டி நீங்கள் மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை பீனா என்னது வெலாசிட்டி ஓகே அப்புறம் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் டி மைனஸ் சிக்ஸ்டீன் டி ஸ்கார் இப்போ டிஃப்ரன்ஷியேட் பண்ணுறது பாரு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் இன்ட்டு டி டீயோட டிஃப்ரன்ஷியேட் என்னது ஒன் அப்போ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் இன்ட்டு ஒன் மைனஸ் சிக்ஸ்டீன் இன்ட்டு டி ஸ்கார் டி ஸ்கார்க்கு டிஃப்ரன்ஷியேட் என்னது டூ டி ஓகே ஸோ சிக்ஸ்டீன் இன்ட்டு டூ டி இப்போ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் இன்ட்டு ஒன்னுனா என்னது ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் மைனஸ் சிக்ஸ்டீன் இன்ட்டு டூனா எவ்வளவு தேர்ட்டி டூ ஸோ தேர்ட்டி டூ டி ஓகே இது வந்து பி ஓகே நெக்ஸ்ட்டு இப்போ கொஸ்டின் என்னென்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கம்ப்யூட் டி மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் தி பார்ட்டிகிள் ரீச்டு ஸோ மேக்ஸிமம் ஹைட்டு ரீச் பண்ணும்போது வெலாசிட்டி வந்து ஜீரோவாக இருக்கும் ஓகேயா ஸோ அந்த கண்டிஷனை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அட் த மேக்ஸிமம் ஹைட் பி ஈக்குவல் டு சீரோ ஓகே வெலாசிட்டி ஈக்குவல் டு ஸீரோ பர் வெலாசிட்டி தான் நமக்கு தெரியுமே வெலாசிட்டி எவ்வளோ கொடுத்துருக்கு சரி 128 எயிட் மைனஸ் ஹண்ட்ரட் அண்ட் நம்ம தான் கண்டுபிடிச்சோம் ஸோ அப்போ ஒன் டுவெண்ட்டி எயிட் மைனஸ் தேர்ட்டி டூ ஜீரோ ஸோ இந்த மைனஸ் தேர்ட்டி டூ இங்கே இருக்கட்டும் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எட்டு அங்கே மைனஸ் ஹண்ட்ரட் அண்ட் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஸோ தேர்ட்டி டூ ரைட்டில் வரோம் ஸோ அங்கே வச்சு கட் பண்ணலாம் ஸோ தேர்ட்டி டூவை டிநாமிட்டில் எடுத்துட்டு கேன்சல் பண்ணு ஃபோர் டைம்ஸ் வரும்போது என்னங்க உனக்கு உடனே தேர்ட்டி டூவாக ஃபோரால் மல்டிப்ளை பண்ணி வருது ஃபோர் டூ சார் எயிட் ஃபோர் த்ரீ சார் டோல் ஸோ ஹண்ட்ரட் அண்ட் டொண்ட்டி எயிட் ஸோ அப்போ டி ஈக்குவல் டு ஃபோர் நமக்கு டைம் கேட்கல நமக்கு வந்து அந்த ஹைட்டை தான் கேட்டிருக்காங்க ஸோ அப்போ ஹைட்டுன்னு சொல்லும்போது அப்போ டி ஈக்குவல் டு ஃபோராக இருக்கும்போது நம்ம அந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிப்போம் அதான் என்னது நம்மளோட ஆன்சராக இருக்கும் வென் டி ஈக்குவல் டு ஃபோர் எஸ் ஈக்குவல் டு எஸ்ஸாக ஃபோர் எழுதுனா இல்லை எஸ் எழுதுனாலும் ஓகே ரெண்டும் சேம் தான் ஓகே ஸோ அதில் அப்ளை பண்ணு எஸ் நம்மகிட்ட ஃபஸ்ட் லைனில் இருக்குல்ல இந்த இருக்குல்ல இதில் ஒன் டுவெண்ட்டி எயிட் இன்ட்டு ஃபோர் மைனஸ் சிக்ஸ்டீன் இன்ட்டு ஃபோர் ஸ்குவர்னு போடணும் ஓகே ஸோ ஒன் டுவெண்ட்டி எயிட் இன்ட்டு ஃபோர்னால் மல்டிப்ளை பண்ணிப்பார் ஃபோர் எயிட்ஸ் ஆர் தேர்ட்டி டூ ரிமெயனிங் த்ரீ டூ ஃபோர் சார் எயிட் எயிட் ப்ளஸ் த்ரீ அவ்வளவு லெவன் பேலன்ஸ் ஒன் ஒன் ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் ஸோ அதே மாதிரி சிக்ஸ்டீன் இன்ட்டு ஃபோர் ஸ்கார் ஃபோர் ஸ்கார்னா எவ்வளவு சிக்ஸ்டீன் தான் கரெக்டாக ஸோ நெக்ஸ்ட்டு சிக்ஸ்டீன் இன்ட்டு சிக்ஸ்டீன் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் வரும் தெரியல மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோ சிக்ஸ் சிக்ஸ் ஆர் தேர்ட்டி சிக்ஸ் ரிமைனிங் த்ரீ ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ எவ்வளவு நைன் திரும்ப ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் ஒன் ஒன் இஸ் இவன் ஆட் பண்ணு சிக்ஸ் ஃபைவ் டூ ஸோ டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் வரும் ஸோ ரெண்டு இங்கே மைனஸ் தானே இருக்குது சப்ராக்ட் பண்ணு பண்ணும்போது திரும்பவும் என்ன கிடைக்கும் நமக்கு டூ ஹண்ட்ரட் ஆஃப் ஃபிஃப்டி சிக்ஸ் தான் கிடைக்கும் பாரு ஃபைவ் அப்புறம் என்ன கிடைக்கும் டூ ஓகே பாரோ ஓவ் பண்ணியிருக்கு இது டுவெல் இது வந்து என்ன ஆகிடுச்சு ஜீரோ அப்புறம் எங்கேருந்து ஒன்று பாரோ பண்ணும்போது டென் ஆகிடுச்சு ஓகேயா ஸோ அப்போ எவ்வளோ கிடைக்கும் பாரு எஸ் ஈக்குவல் டு ஒன் டுவெண்ட்டி எயிட் இன்ட்டு ஃபோர் மைனஸ் சிக்ஸ்டீன் ஃபோர்ஸ்க்கு ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் மைனஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் சப்ரை பண்ணும்போது டூ ஃபிஃப்டி சிக்ஸ் அப்போ மேக்ஸிமம் ஹைட் எவ்வளவு த மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் தி பார்ட்டிகல் ரீச் ஈக்குவல் டு டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபீட் எஸ் செகண்ட் அப்டிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட்ஸ் த வெலாசிட்டி வென் த பார்ட்டிகிள் கிட்ஸ் த கிரௌண்ட் ஸோ வாட்ஸ் த வெலாசிட்டி வென் த பார்ட்டிகிள்கிட்ட ஸோ தரையை ரீச் பண்ணும்போது டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் ஜீரோவாக இருக்கும் ஓகே ஸோ அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம் எஸ் ஈக்குவல் டு சீரோ பரு வெண்ட பார்ட்டிகிள் கிட்ஸ் த ground s equal to சீரோ எஸ் நமக்கு தெரியும் ஒன் டுவெண்ட்டி எயிட் டி மைனஸ் சிக்ஸ்டீன் டி ஸ்குவர் ஈக்குவல் சீரோ ஸோ இப்போ டீ வந்து காமனாக இருக்கு ஸோ டீயை காமனாக காமனா டீ t ஒன் டுவெண்ட்டி எயிட் மைனஸ் சிக்ஸ்டீன் டி 0. டு சீரோ ஸோ இப்போ டி ஈக்குவல் அடுத்த வேல்யூ என்னது 128 டுவெண்ட்டி எயிட் மைனஸ் சிக்ஸ்டீன் டி ஈக்குவல் டு சீரோ ஸோ மைனஸ் சிக்ஸ்டீன் டீயை ரைட்டில் எடுத்தேன்னா ப்ளஸ் ஆகும் இப்போ கேன்சல் பண்ணலாம் ஒன் is இஸ் சிக்ஸ்டீன் இதில் எவ்வளோ இருக்கும் 8 டைம்ஸ் பர் சிக்ஸ்டீன் எயிட்டால் மல்டிப்ளை பண்ணி பாரு சிக்ஸ் எயிட் ஆர் ஃபோட்டி எயிட் ரிமைனிங் ஃபோர் ஒன் எயிட்டி சி எயிட் எயிட் ப்ளஸ் ஃபோர் அவ்வளோ டுவல் ஸோ அப்போ சிக்ஸ்டீன் இன்ட்டு எயிட் தான் என்னது ஒன் டுவெண்ட்டி அப்போ டி ஈக்குவல் டு எயிட் இப்போ இங்கேயும் டைம் கேட்கல நம்மகிட்ட என்ன தான் கேட்டிருக்காங்க பாரு வெலாசிட்டி கேட்டிருக்காங்க வாட்ஸ் த வெலாசிட்டி அப்போ டைம் கிடச்சிச்சு இல்லை அதை நம்ம வெலாசிட்டியில் சப்ஸ்க்ரிப்ட் பண்ணுவோம் பாரு வென் டி ஈக்குவல் ரெண்டு டைம் கிடச்சிருக்கு ஒன் வந்து ஜீரோ இன்னொன்று வந்து எயிட் டி ஈக்குவல் டு சீரோ வந்து நாட் பாசிபிள் ஏன்னா டைம் வந்து ஜீரோவாக இருக்கும்போது நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதனால் டி ஈக்குவல் டு எயிட்டை நம்ம எடுத்துக்கலாம் ஓகே ஜி ஈக்குவல் டு எயிட் ஸோ இப்போ டி ஈக்குவல் டு எயிட்டாக இருக்கும்போது வெலாசிட்டியை கண்டுபிடிப்போம் ஸோ வென் டி ஈக்குவல் டு எயிட் வி ஈக்குவல் டு ஒன் டுவெண்ட்டி எயிட் வி என்ன இருக்குன்னு பாரு ஒன் டுவெண்ட்டி எயிட் மைனஸ் தேர்ட்டி டூ டி அந்த டீயோட பிளேஸில் எயிட்னு போடணும் ஓகேயா ஸோ இப்போ ஒன் டுவெண்ட்டி எயிட் மைனஸ் தேர்ட்டி டூ இன்ட்டு எயிட் எவ்வளோ கிடைக்கும் டூ எயிட்ஸ் ஆர் சிக்ஸ்டீன் பேலன்ஸ் ஒன் த்ரீ எயிட்ஸ் ஆர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் ஒன்று டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஸோ அப்போ டூ மைனஸ் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் கிரேட்டர் வந்து நெகட்டிவாக இருக்குது ஸோ டூ ஃபிஃப்டி சிக்ஸ்லேருந்து ஒன் டுவெண்ட்டி எயிட்டை மைனஸ் பண்ணு பண்ணும்போது என்ன கிடைக்கும் நமக்கு எயிட்டீன் சாரி சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீனில் எயிட் போயிடுச்சுன்னா எயிட் ஃபோர் மைனஸ் டூ நாட் டூ நெக்ஸ்ட் டூ மைனஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட் மைனஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட் கிடைக்கும் ஓகே ஸோ அப்போ லாஸ்ட்டு ஆன்சர் எப்படி எழுதுறேன் V equal to minus 128. Therefore, the velocity when it gets the ground is minus 128 feet per second. Okay.